ஹலோ ஹாய், இது உங்கள் சாராஸ் வியூ. பொதுவாக டீ காஃபினா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஈவினிங் டயத்தில் நல்ல மழை பெஞ்சிட்ருக்க டயத்தில் சூப்பரான சூடான டீ குடித்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபெமிலியரான தந்தூர் சாய் எப்படி செய்யறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த தந்தூர் சாய் வந்து நார்த் இந்தியாவில் தந்தூர் அவனில் வச்சு செய்வாங்க. ஆனால் நம்ம வீட்டிலையே நம்ம வந்து இந்த தந்தூர் சாய் எப்படி செய்யறது பார்க்க போகிறோம். ட்ரெடிஷ்னல் வேலையும் செய்ய போகிறோம், மாடர்ன் வேலையும் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த தந்தூர் சாய் செம்ம ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு தந்தூர் சாய் செய்கிறதுக்கு நம்ம வந்து தண்ணி சூடு பண்ணிக்கணும். ஒரு அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு சூடு பண்ணிக்கோங்க. பாத்திரம் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை டம்ளர் போல அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து இஞ்சி துருவிக்கலாம். இஞ்சி வந்து சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் இஞ்சி துருவிட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி போல எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு கிரேட்டர் வச்சு துருவி எடுத்துக்கோங்க. நீங்கள் துருவி சேர்க்குறதுக்கு பதிலாக நல்லா இடிச்சிட்டு கூட சேர்க்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ சூப்பராக துருவியாச்சு. இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து இதோட ரெண்டே ரெண்டு துண்டு ஏலக்காய் மட்டும் நல்லா இடித்து போட்டு சேர்த்துக்க வேண்டியதுதான். இப்போ எல்லாத்தையுமே நல்லா இடித்தாச்சு. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இஞ்சியும் ஏலக்காயும் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம டீ வந்து சேர்த்துக்கணும். டஸ்ட் டீக்கு பதிலாக எப்பயுமே வந்து நீங்கள் வந்து லீஃப் டீ வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இஞ்சியும் ஏலக்காயும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்க வேண்டியதுதான். இது வந்து லீஃப் டீ, நான் வந்து தாஜ்மஹால் டீ யூஸ் பண்ணியிருக்கேன். மார்க்கெட்டில் நிறைய டீ லீஃப் வந்து அவைலபிளாக இருக்குது, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி சேர்த்துக்கோங்க. இப்போ சூப்பராக டிகாஷன் கொதிச்சு டீ ரெடி ஆகிடுச்சு. இதோட வந்து நம்ம இப்போ பால் சேர்த்துக்க வேண்டியதுதான். பால் வந்து நான் 300 ml சேர்த்துருக்கேன். பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலாக சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லாட்டி வாங்கி ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. சுட சுட இருக்க பால் சேர்த்திங்கன்னா ஏலக்காய் இஞ்சியோட ஃப்ளேவர் வந்து சுத்தமாக டீயில் வந்து ஏறவே ஏறாது, ஃப்ளேவர் சுத்தமாக இருக்காது. அதனால ஆறின பாலாக சேர்த்துக்கோங்க. அடுத்து டீக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கணும். நான் வந்து ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். 3 teaspoon அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சர்க்கரை அதிகமாக பிடிக்கும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க, குறைவாக வேணும்னா குறைவாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்க்கலாம். நாட்டு சர்க்கரையும் உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து வெள்ளைச்சீனி கூட சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கலக்கி விட்டுருங்க. நல்லா வந்து இது மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஒரு ஃபில்டர் வச்சு வேறு ஒரு பாத்திரத்தில் டீயை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம தந்தூர் சாய்க்கு வந்து இது மாதிரி ஒரு குட்டியாக ஒரு பானை வாங்கிக்கோங்க. இது வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற பானை, அதனால தான் இவ்வளோ கருப்பாயிடுச்சு. இப்போ வந்துட்டு இதை கேஸ் ஸ்டவ் மேலே வச்சு இது மாதிரி நல்லா சூடு பண்ணணும். சுற்றி சுற்றி விட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. பானை நல்லா சூடாகணும், அப்படின்னா தான் நம்ம சாய் ஊற்றும் போது நல்லா பொங்கி வரும், நமக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போது இது மாதிரி நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா சுற்றி சுற்றி விட்டு சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சூப்பராக பானை சூடாயிடுச்சு. இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா டீ, அந்த டீயை வந்து இதில் ஊற்றணும். ஊற்றும் போது நல்லா பொங்கி வரும். இதுக்கு டீயும் நல்லா சூடாக இருக்கணும், அப்படின்னா தான் வந்து நல்லா பொங்கி வரும். பாருங்கள், இப்போ சூப்பராக டீ வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு டீ ரொம்ப பிடிக்கும்னா, வெரைட்டி வெரைட்டியாக டீ செஞ்சு குடிக்க பிடிக்கும்னா இது மாதிரி டீ செஞ்சு குடிச்சு பாருங்கள். இப்போது நிறைய டீ கடைகளில் வந்து தந்தூர் சாய்க்குன்னு ஒரு தனி செக்ஷனே போட்டுட்டாங்க. ஆனால் நம்ம வீட்டிலையே சூப்பராக ஹெல்த்தியாக ஒரு குட்டி பானை மட்டும் வாங்கி வச்சுட்டு தந்தூர் சாய் ரெடி பண்ணிடலாம். ஹோம்மேட் தந்தூர் சாய் சூப்பராக நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போது நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். இது மாதிரி ஃபுல்லாக பொங்கி வெளியே வந்துடும் டீ எல்லாமே. வந்ததுக்கப்புறமா நம்ம பானையை வந்து வெளியே எடுத்துடணும். பானையை வெளியே எடுத்துட்டு நம்ம வந்து கப்பில் டீயை ஊற்றி குடிக்க வேண்டியதுதான். இப்போ சூப்பரான டீ வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த டீ ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இப்போது கேஸ் ஸ்டவ்வில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். ட்ரெடிஷ்னல் வேலை சமைக்கிறவங்க எப்படி இந்த தந்தூர் சாயை வந்து சமைச்சிட்ருக்கும் போதே செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக வந்துட்டு எல்லோரும் கறி அடுப்பு பயன்படுத்துவாங்க, சார்கோல் இருக்குல்லையா அந்த அடுப்பு பயன்படுத்துவாங்க, அப்படி இல்லாட்டி விறகு அடுப்பு பயன்படுத்துவாங்க. அவங்க வந்து இந்த பானையை அது உள்ளே வச்சு இது மாதிரி நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுலேயும் நம்ம வந்து தந்தூர் சாய் பண்ணலாம். இது மாதிரி டஸ்ட்டு வந்து அதில் சேரும்போது நம்ம அதை வந்து தட்டி விட்டுட்டு திருப்பி வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் செய்யாது. இப்போது சூப்பராக இது மாதிரி சுற்றி சுற்றி விட்டு நம்ம கேஸ் ஸ்டவ்வில் எப்படி வந்து சூடு பண்ணோமோ அதே மாதிரி இதுலேயும் நல்லா சூடு பண்ணணும். சூடு பண்ணதுக்கு
அப்புறமா நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா டீ, அந்த டீ இதில் ஊற்றி வரும்போது இதுவும் நல்லா பொங்கி வரும். ஆனால் இது வந்து ரொம்ப பொறுமையாக பொங்கி வரும். இந்த வேலை தான் கடைகளில் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. டீயை பாருங்கள் எப்படி சூப்பராக பொங்கி வருதுன்னு. இப்போ இந்த பொங்கி வந்த டீ நல்லா ஃபுல்லாக பொங்கி வெளியே வந்ததுக்கப்புறமா களிமண்லேயே வந்து நான் குட்டி குட்டியாக கிளாஸஸ் வாங்கி வச்சுருக்கேன். இது மாதிரி தான் வந்து தந்தூர் சாய் கடையிலையும் கொடுப்பாங்க, அதனால் நான் பார்த்து வாங்கினேன். அந்த களிமண் கிளாஸஸில் வந்து ஊற்றி குடிக்க வேண்டியதுதான், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தந்தூர் சாயை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.